வணக்கம், நான் வெங்கட். மிஸ்டர் டைரக்டர்ஸ், இது உங்களுக்கான நேரம். இயக்குனர் சரண் சார்கிட்ட ஆட்டோகிராஃப் பக்கிசம் திரைப்படங்களில் உதவி கணவர வேலையை பார்த்த அனுபவத்தையும், புறவி 150cc இந்த படத்தை இயக்கிய தெளிவையும் வைத்து சினிமாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை விரிவாகவும் தெளிவாகவும் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மிஸ்டர் டைரக்டர்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க, பரவலாக போய் சேரட்டும், நிறைய பேர் பார்த்து பயனடையட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்ருக்கோம். அதில் சாங் கம்போசிங்கு, இந்த பட்ஜெட்டு, இந்த விஷயங்களெல்லாம் தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியான வீடியோக்கள் தான். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து, இப்போ என்னுடைய ஷார்ட் ஃபிலிம்ஸுன்ற ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்கும். இப்போ அதுக்கு வந்து இப்போ பட்ஜெட் அப்படின்றது என்னன்றத தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதற்கு உதாரணமாக, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டுறப்போ வந்து உங்ககிட்ட ஒரு 10 லட்சரூபா மதிப்பீடு வைக்கிறீங்கன்னு வைங்க, 5 லட்சரூபா தான் பணம் இருக்குது. இந்த மீதி 5 லட்சரூபாய் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய அண்ணாவோ, இல்லை உங்களுடைய பெரியப்பாவோ, உங்களுடைய மாமாவோ, உங்களுடைய சகோதரிகளோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒருத்தங்க செங்கல் செலவு ஏற்றுக்கிறாங்க, ஒருத்தங்க மணல் செலவு ஏற்றுக்கிறாங்க, ஒருத்தங்க சரி நான் இந்த டைல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், ஒருத்தங்க இந்த ஒயிட் வாஷு, மற்ற விஷயங்கள், இந்த கார்பெண்டர் ஒர்க்குக்கெல்லாம் நான் செலவு, இப்படி ஒவ்வொருத்தரும் செலவு ஏற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். செலவு ஏற்றி இப்போ வீடு கட்டி முடிக்கிறப்போ 10 லட்சரூபாவில் கட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ உங்ககிட்ட நான் வந்து கேட்குறப்ப வீடு எவ்வளோ கட்டி முடிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் 10 லட்சம் சொல்லுவீங்களா, இல்லை நீங்கள் கையிலேருந்து போட்ட 5 லட்சத்தை மட்டும் சொல்லுவீங்களா? இதுதான் ஒரு விஷயம். நீங்கள் கையிலேருந்து போட்டீங்கள 5 லட்சம், அது மட்டும்தான், 5 லட்சத்தில் நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ மீதி 5 லட்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கள்ல ஒவ்வொரு உறவுகளும், அது கொடுத்ததெல்லாம் இதில் போகும். அப்போ நமக்கு பட்ஜெட் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சாலும் சரி, இல்லை அடுத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்களும் சரி, எது கிடைச்சாலுமே நீங்கள் 1 ரூபா வந்து அந்த வீட்டுக்கு செலவு பண்ணாலும் அது அந்த வீடு கட்டுறதுக்கான செலவில் தான் சேரும். இதே மாதிரி தான் உங்களுக்கோ, இல்லை உங்கள் சகோதரிகளுக்கோ சகோதரனுக்கோ திருமணம் நடக்கிறப்ப அந்த திருமணத்துக்குன்னு ஒரு செலவு போடுவீங்க. நகை வாங்க எவ்வளவு, பத்திரிக்கை அடிக்க எவ்வளவு, கல்யாணம் மண்டபம் இந்த இதில் தான் பார்க்கணும், இத்தனை பேத்துக்கு தான் பத்திரிக்கை வைக்கணும், அவங்களுக்கு தான் வந்து சமையல் ரெடி பண்ணணும், இப்படி ஒவ்வொன்றா தனியாக பிரிப்பீங்க பார்த்தீங்களா. இந்த கல்யாண செலவை உங்களால் இப்போ எடுத்துக்க முடியல, ஒரு 5 லட்சரூபா ஆகும்னு வைங்களா, 3 லட்சரூபா கையில் இருக்குது, மீதி 2 லட்சரூபாய்க்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப கொஞ்சம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றப்ப, இப்போ கல்யாணம் எவ்வளோ இதில் முடித்தேன் அப்படின்னா எவ்வளோ சொல்லணும், நீங்கள் 5 லட்சம் தான் சொல்லணும், ஒளி 3 லட்சம் எப்படி சொல்லுவீங்க? அப்போ மீதி 2 லட்சம் அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணாலும் அது பணம் தானே? அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஷூட்டிங் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு இதுக்கு பிளான் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு ஒரு நல்ல கேமராமேன் இருக்காரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டு, மச்சான் விட்றா பார்த்துக்கலாம், நீங்கள் ஜெயிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றாரு, எனக்கெல்லாம் சம்பளம்லாம் வேணாம், சும்மா எனக்கு ஒரு ஷூட்டிங் வரப்போ ஏதோ செலவு கொடு, நீ ஜெயிக்கணும் அப்படின்றப்ப, இப்போ நீங்கள் அந்த கேமராமேனுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டிருக்கீங்கன்னு வைங்களா, அது பட்ஜெட்டில் சேராத கழியுதுன்னு வைங்க, அது உங்களுக்கு ப்ளஸ்ஸு. அதேமாதிரி ஒரு எடிட்டர் உங்கள் ஃப்ரெண்டு, அவனும் எப்படியும் ஜெயிச்சிருவோம் மச்சான் அப்படின்ட்டு, இப்போ எடிட்டரும் இருக்கார், அடுத்து மியூசிக் டைரக்டர் அவரும் இருக்கு, அப்படி ஓகே பார்த்துக்கலாம்டா பண்ணிடலாம், எல்லாம் சேர்ந்து ஜெயிப்போம் அப்படின்ட்டு. இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்ததுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட பெரிய அளவில் கொஞ்சம் பணம் மிச்சமாகுதுன்னு வைங்களா, ஒரு 15 லட்சம் மிச்சமாகுது, 20 லட்சம் மிச்சமாகுது, ஏதோ ஒன்று ஆகுதுன்னு வைங்க. இப்போ இந்த 20 லட்சம் என்ன உங்களுக்கு பட்ஜெட்டில் சேர்க்காமல் விட்டுற முடியுமா? என்ன அப்படியெல்லாம் கிடையாது, 1 ரூபா செலவு பண்ணாலும் அது பட்ஜெட்டு தான், 1 லட்சரூபாயோ 1 கோடியோ எல்லாருமே பட்ஜெட்டில் தான் சேரும். இப்படி தான் நம்ம வந்து கணக்கு வச்சுக்கணும். இப்போ ஷூட்டிங்க்கு வந்து நீங்கள் உங்கள் சொந்த கிராமத்தில் போய் எடுக்கிறீங்க, எந்த செலவும் இல்லை அப்படின்னாலும், இங்கே நீங்கள் வேறு எங்கேயாவது போய் எடுத்தீங்கன்னா லொக்கேஷன் பீஸு, லொக்கேஷனுக்கான சார்ஜு அப்படின்றது ஒன்று இருக்குது, அதை நம்ம கட்டி தான் ஆகணுன்றப்ப இதெல்லாம் தான் நமக்கு பட்ஜெட்டில் சேர்றது. இப்போ நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, ஒரு படம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா 2வது படத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கூப்பிட்டு கதை கேட்டு தான் பண்ணிருப்பாங்க. 2 படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்துச்சுன்னு வைங்களேன், 3வது படத்துக்கெல்லாம் உங்ககிட்ட கதையும் கிடையாது, கதையும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எந்த இதுவும் இருக்காது, கூப்பிட்டு ஒரு அட்வான்ஸை பெரிய அமௌண்ட்டாக வரும், பெருசாக கொடுப்பாங்க கண்டிப்பாக, வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொன்ன கதையை எடுத்துகிட்டு, எனக்கா ரெண்டு எதுக்குன்னா ஒரு இதில் திமிரு அந்த மாதிரியான இது இல்லை, உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை, நீங்கள் நம்பிக்கையை க்ரியேட் பண்ணி விட்டுருப்பீங்க இந்த ஃபீல்டில். 2 படமும் நாஸ்தியாக பண்ணிட்டான்டா, செமையாக பண்ணிட்டான்டா, பயங்கர ஹிட்டு, சூப்பர் டூப்பர் பண்ணிட்டான், பிளாக் பஸ்டர், இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட அப்படின்ட்டு, அப்போ உங்கள் மேலே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வரும், தய படம் போடுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்,
இந்த மாதிரி நம்பிக்கை வரப்போ அவங்க கூப்பிட்டு உங்களை நம்பி 2 கோடி 3 கோடிக்கு 1 கோடிக்கு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு படத்துக்கு 1 கோடிக்கு அலைவீங்க, 2வது படத்துக்கு 2 கோடி 3 கோடிக்கு அலைஞ்சி திரிஞ்சு பண்ணியிருப்பீங்க. அடுத்து பல்காக 30 கோடிக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணலாம். இப்படி இந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். 3வது படத்துக்கு கதையோ பெரிய டார்ச்சரோ ஒன்றும் இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் பட்ஜெட்டு அப்படின்றது இந்த விஷயங்கள் தான். நீங்கள் உங்களுக்கு எது ஃப்ரீயாக கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் எது காசு போட்டாலும் எல்லாமே வந்து பட்ஜெட்டில் சேர்ந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இந்த உங்களுக்கு கிடைக்கிற பட்ஜெட்டை எப்படி யூஸ் பண்ணிக்குவீங்க, எப்படி எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்றது தான் போன வீடியோவில் நம்ம நல்லா தெளிவாக பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு கதைக்கு தான் பட்ஜெட்டே தவிர பட்ஜெட்டுக்காக ஒரு கதை கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்காக கதை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் 3-5 படம் தொடர்ச்சியாக ஹிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் 100 கோடி இருக்குது, ஒரு நல்ல படமாக பண்ணுங்கள் தம்பி அப்படின்ட்டு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் வச்சு நீங்கள் ப்ராடாக யோசிக்கலாம். பாகுபலி மாதிரியோ, ஐ படம் மாதிரியோ, இந்த மாதிரி ஏதோ ஒன்று, இந்திரன் மாதிரியோ, ஏதோ ஒரு வரலாற்று சார்ந்த ஒரு விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பண்ணிட்டு போகலாம். அந்த இதற்கு நீங்கள் உழைக்கணும் அப்படின்றது தான். அப்போ இந்த பட்ஜெட்டு ஃபஸ்ட்டு வந்து 1 கோடி ரூபா தான் இருக்குது. 1 கோடி ரூபா திறந்தம்பி, நீங்கள் சொன்ன கதை நல்லாயிருக்கு, என்னால் இப்போ நீங்கள் 1.5 கோடி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் 2 கோடி சொல்லிவிட்டு அந்த படத்தை 1 கோடியில் எடுக்கணுன்ட்டு மட்டும் நினச்சிடாதீங்க, ரொம்ப தப்பாயிடும், எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். என்னென்னா நமக்கு இப்போ 1.5 கோடி பட்ஜெட் சொல்லி ஒரு 25 லட்சத்தை கொஞ்சம் குறைச்சி டெக்னிக்கலாகவோ, இப்போ ஷூட்டிங் டேஸ் கம்மியாகிறப்ப நமக்கு வந்து மேக்கிங் வந்து கம்மியாகும். எனக்கா ஒரு சீனுக்கு வந்து நீங்கள் 60 ஷாட்டு 70 ஷாட் பிரிச்சுருப்பீங்க, அது எடுத்தால் மேக்கிங் சூப்பராக இருக்கும், நிறைய ஷாட்ஸ் இருக்கும், நல்ல வெரைட்டி கிடைக்கும். ஒரு டாப்பில் ஹெலிகாம் யூஸ் பண்ணி எடுக்கலாம், என்ன கொஞ்சம் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி ஒரு சீன் எடுக்கிறப்ப அது ஒரு 3 பக்க சீனுக்கு 70 ஷாட்டு 60 ஷாட்டு வைக்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ பட்ஜெட்டில் பண்ணுறோம், நாள் கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை 40 ஷாட்டாக கொண்டு வருவீங்க. அது வரப்ப என்னாகும், லென்த்தியாக வச்சு சீரியல் பண்ணுற மாதிரி தான் பண்ணி ஆகணும், வர வழி இல்லை. இதில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். 40 நாள் இப்போ நீங்கள் 50 நாள் நம்ம பேசணும்ல, 30 நாள் டாக்கி, 10 நாள் பாட்டுக்கு, 10 நாள் ஃபைட்டுக்கு அப்படின்றது. இப்போ விடுதல் சொல்வார், தம்பி அவ்வளோலாம் இல்லை, மொத்தமாகவே 35 நாள் இந்த படத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்றாருன்னா ஆஃபீஸில் உட்காந்து அவ்வளோ தெளிவாக பிளான் பண்ணணும். இதுக்கு நான் என்ன பிளான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றது தான் முன்னாடி நான் ப்ரீ ப்ரொடக்ஷன் வீடியோவில் பேசியிருக்கேன், அதை திரும்ப நீங்கள் பார்த்துங்க. 1 நாளைக்கு 8 மணி நேரம் ஷூட் பண்ணிங்கனாலும் அதே செலவு தான், 2 கால் சீட்டு 16 மணி நேரம் ஷூட் பண்ணிங்கனாலும் அதே காசு தான். அதாவது கேமராவுக்கு 4 வாடகை தானே ஒழிய கால் சீட் வாடகை 8 மணி நேரம் வாடகை கிடையாது, 24 மணி நேரம் வாடகை. அதே மாதிரி ஷூட்டிங்க்கு வர காருக்கு நிறையா விஷயங்களுக்கு 24 மணி நேரம் வாடகை. நீங்கள் 24 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அவங்க கொடுத்தாலும் அவங்க வேலை பார்த்து தான் ஆகணும். அவங்களுக்கான பேட்டா மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். இதெல்லாம் இந்த மற்ற விஷயங்களை அது அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் நீங்கள் வந்து நாளெலாம் என்ன பண்ணிக்கிட்டால், 1 நாளைக்கு 16 மணி நேரம் 2 கால் சீட்டு நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன், அதனால் என்னால் நிறையா பணம் மிச்சம் பண்ண முடிஞ்சுது. 50 நாள் ஷூட்டிங்க தம்பி 35 நாளில் பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ 15 நாளைக்கு 1.5 லட்சம் அப்படின்னா 15 ஒரு 7.5 22.5 லட்சம் மிச்சம் பண்ணுறது தயாரிப்பாளருடைய கணக்கு. அப்போ நீங்கள் 1.5 கோடி பட்ஜெட் கொடுத்து இப்போ 1.25 நீங்கள் முடிச்சிருங்க தம்பி அப்படின்னாங்க அப்படின்னா, அந்த 25 லட்சத்தை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 35 நாளில் ஷூட் பண்ணி ஆகணும். அப்போ ஆஃபீஸில் உட்காந்து அவ்வளோ தெளிவாக 3 மாதம்ன்றது 1 மாதம் எக்ஸ்ட்ரா போனாலும் உங்களுக்கு 50,000-60,000 தான் ஆஃபீஸில் செலவாகும். ஆனால் ஷூட்டிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா நிறையா பணம் எடுத்து விட்டுரும். அதனால் ஆஃபீஸில் உட்காந்து தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா 35 நாளில் கன்ஃபார்மாக அடிக்கலாம், நல்லா மேக்கிங் கூட பண்ணலாம். ஆனால் அதற்கு ஆஃபீஸில் நீங்கள் ரெடி ஆகிறது நிறையா விஷயங்கள் இருக்குது. எப்படி வந்து ஒரு விளையாட்டில் நெட் ப்ராக்டிஸு அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்களோ, அப்போ கிரவுண்டில் போய் பர்ஃபார்ம் பண்ணாங்களோ, அந்த மாதிரி ஆஃபீஸில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு தெளிவாக பிளான் பண்ணிவிட்டு ஸ்பாட்டில் போய் டப்பு டப்பு டப்புன்ட்டு சுட்டு தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த விஷயங்கள் தான். அப்போ நீங்கள் இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறப்ப டெக்னீசியன்ஸ் எல்லாம் பேசி, ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு படம், இவ்வளோ தான் என்னால் முடியும், கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்ட்டு இப்படி ஒவ்வொருத்தருட்டியாக பேசி ஷூட்டிங்க்கு இப்போ 35 நாள் ஷூட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1 நாளைக்கு 1.5 லட்சம் போடுறீங்க அப்படின்னா 35 × 17 எவ்வளோ 35 ஒரு 50 ரூபா 52 ரூபாவில் ஷூட்டிங் முடிக்கிறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு 15 லட்சம் போட்டுங்க, டெக்னீசியன்ஸுக்கு 30 லட்சம் போட்டுங்க, 45 லட்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு அது. இன்னொரு விஷயமும் நல்லா தெரிஞ்சுங்க,
அதாவது எப்படி தப்பு தப்பு இல்லாமல் ஷூட் பண்ணுறன்றது உக்காந்து தெளிவாக பேசுறது தான் ப்ரீ ப்ரொடக்ஷனு. நம்மளுடைய விஷயத்தையும் மீறி நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் மீறி ஷூட்டிங்கில் எதிர்பாராமல் நடக்கிற தவறுகள் அதை அதோடு தான் நம்ம பண்ணிட்டு வந்திருப்போம். அந்த தவறுகளை திருத்தறதுக்கு பேர் தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனு. இந்த தவறுகளை திருத்துற அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்கள் பணத்தை மிச்சம் பண்ணான்ட்டு கை வச்சிங்க அப்படின்னா உங்கள் படத்துடைய குவாலிட்டி ரொம்ப பாதிக்கப்பட்டோம். சவுண்ட் ரீதியாகவும் சரி இல்லை விஷுவலாகவும் சரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால் அதுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டு ஒரு 15 ஒதுக்குனாலும் சரி 20 ஒதுக்குனாலும் சரி அதில் கை வைக்காதீங்க, ரொம்ப சிக்கலாகிடும். அதனால் அதை விட்டுட்டு ஆர்டிஸ்ட்டு டெக்னீசியன்ஸு இந்த ஷூட்டிங்கில் என்ன குறைக்க முடியுமோ அதில் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள். ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் அதிகமானாலும் ஒன்று 100,000 to 150,000 அதிகமானால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வரி பண்ணிக்காதீங்க. ஷூட்டிங் இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இங்கே உட்காந்து ஆஃபீஸில் பக்கவாக பிளான் பண்ணிட்டு ஷூட்டிங்கில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு. அப்புறம் ஆர்டிஸ்ட்டு டெக்னீசியனில் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இப்போ அப்பா அம்மா கேரக்டர் என் படத்தில் வந்து 12,000 ஒரு நாளைக்கு ஒருத்தர் வாங்கினார், இன்றைக்கி அவர் 100,000 சம்பளம் வாங்குறாரு, அவர் பேரெல்லாம் வேணாம் நமக்கு. அன்றைக்கி சின்னதாக இருந்தார், இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ந்துட்டார். அப்படி உங்கள் பட்ஜெட்டில் இப்போ அப்பா அம்மா கேரக்டருக்கு நான் என்கிட்ட ஒருத்தங்க ஹீரோயினுக்கு அம்மா பேசினேன், 20,000 அப்படின்னாங்க, அதுக்கு கம்மி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட பேசினேன், இல்லைங்க என்னாலேயே அதை கம்மி பண்ண முடியாது அப்படின்ட்டு மேனேஜர் மூலமாக சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பட்ஜெட்டு ஒரு 5,000 8,000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதற்கு தகுந்த ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டு அவங்களும் நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு 15 to 20,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஆர்டிஸ்ட்டை மட்டும் கூப்பிட்டு இது பண்ணிங்க, ரொம்ப மீறி போச்சு அப்படின்னா மாட்டிப்பீங்க. இன்னொரு விஷயமும் கவனிச்சிங்க, 1,000 to 5,000 to 10,000 இது சமாளிச்சுக்கலாம். கண்ணுக்கு தெரியாமல் 10,000 to 10,000 தான் கூடி என்னாகும், ஒரு 3 to 5 lakh துண்டாக வந்து நிற்கும், அப்புறம் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதேமாதிரி சேமிப்பும் அப்படி தான், நீங்கள் பல்காக வந்து 5 lakh சேமிச்சிட முடியாது, 10 lakh சேமிச்சிட முடியாது. ஒவ்வொரு ரூபாயும் சேமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு சேமிக்கும். ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு 10 rupees ஒவ்வொரு 100 rupees தான் சேர்ந்து நம்ம பட்ஜெட்டை மிச்சப்படுத்த முடியும். அதனால் இதில் தெளிவாகிக்கிங்க. 1.25 crore படம் பண்ண சொன்னால் அதற்கு பிளான் பண்ணுங்கள், 1 crore பண்ண சொன்னால் அதற்கு பிளான் பண்ணுங்கள். அதற்கு கீழேயும் பண்ணுறாங்க புதுசாக வர தம்பிகள், அதை சின்ன சின்ன கேமரா வச்சு பண்ணுறாங்க, படத்துடைய குவாலிட்டி அதுதான் இருக்கும். இந்த இது பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய கமெண்டில் வந்து டவுட் கேளுங்கள், இல்லை என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கெல்லாம் போட்டிருக்கேன், அதை கிளிக் பண்ணி இன்பாக்ஸில் உங்கள் ஃபோன் நம்பர் மெசேஜ் போடுங்க, அதுக்கு நான் கூப்பிட்றேன், அதை பற்றி நம்ம பேசுவோம். ஓகே நண்பர்களே தம்பிகளே, நன்றி, வணக்கம்.